வாங்க வணக்கம். நம்ம காரோட இன்டீரியர்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் ஏர் இருந்தால் கம்ப்ரஸர் ஏர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஃப்ளோயர் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம தோட்டத்துக்கு மருந்தடிக்கிற ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம க்ளீன் பண்ணலாம். அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சீட்டை எல்லாம் கழட்டி வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸில் சைடு ஃபீடிங்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே போட்டுக்கிற மேட்டு எல்லாமே எடுத்து துவைச்சிடலாம். எல்லாமே வந்து தண்ணி போட்டு அதிலெல்லாம் வாஷ் பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே போல் சீட் கவர் ஆகட்டும், எல்லாமே தண்ணி போட்டு வாஷ் பண்ணலாம். ஆனால் உள்ள இன்டீரியருக்குள்ளே நம்ம தண்ணி பயன்படுத்த வேண்டாம். ஏன்னு கேட்டால் ஒயர் ஜாயிண்ட்லாம் இருக்குது, அதில் ரஸ்ட் ஏரியா, அதனால் நம்ம வந்து தண்ணி இல்லாமல் ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ரேயரில் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறத வாங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ இதே போல தாங்க நம்ம அந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணியோ, அல்லது ஃப்ளோயரை யூஸ் பண்ணியோ, அல்லது வந்து நம்ம ஏர் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணியோ, அல்லது காற்று பிடிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணியை உள்ளே பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு கார் மெக்கானிக்கல் மற்றும் இந்த எலக்ட்ரீஷியனோட ஒரு அட்வைஸாக இருந்தது. ஏன்னு பார்த்தா அந்த ஒயர் ஜாயிண்டெல்லாம் நிறையா இருக்குது, அதில் தண்ணி பட்டுதுன்னா அப்போதைக்கு பிரச்சனை இல்லைனாலும் திரும்ப சில காலம் கழித்து வந்து அதில் ரஸ்ட்டு ஏரியா, அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பழுது எந்த இடத்துல கம்ப்ளைண்ட்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், அது ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். அப்படிங்கிறதுனால தான் இன்டீரியரில் நமக்கு வந்து தண்ணி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் அந்த இன்ஜின் சைடுலையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி படாமல் ஏர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், அல்லது துணியை வச்சு தொடச்சி விட்டுக்கிறது மேல் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மெக்கானிக்கலனுடைய அட்வைஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக தான் நான் அந்த ஸ்ப்ரேயரனுடைய சவுண்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக இந்த மெசேஜை நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். நல்லபடியாக பயன்படுத்திக்குவோம். இப்போ உள்ள வேக்கம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வெளியில் எப்படி வந்து இதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுவும் தோட்டத்துக்கு மருந்தடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயர் தான். இதை வச்சு நம்ம வந்து வெளிப்பக்கம் எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பம்பு வந்து காற்று ஊதக்கூடிய பம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அழுத்தத்தை தான் தள்ளும், அதனால் வாட்டர் சர்வீஸ் பம்பு மாதிரியே இது வந்து பயன்படுறதுனால நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் சுத்தமாக எல்லா இடுக்குகளில் இருந்த மண் குப்பை தூசி எல்லாமே க்ளீன் ஆயிரும். அதனால் வெளிப்புறத்துக்கு மட்டும் பயன்படுத்தி இந்த ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி நம்ம வந்து மினி சர்வீஸ் ஸ்டேஷனாகவே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த டயர் மக்கேடு சந்து எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து மண்ணையும் நம்ம வந்து இதிலிருந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆகையினால இதுபோல் நம்ம வீட்டில் இருக்கிறதையே ஒன்றையும் பயன்படுத்தி எல்லா வகையிலும் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். இதுக்காக சர்வீஸ் ஸ்டேஷன் போனோம்னா 1500, 1500, 2000 இந்த மாதிரி செலவுகள் பிடிக்கும். ஆக இந்த செலவுகள் வந்து மிக மிக குறைவு. ஒரு 100 ml பெட்ரோலில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாங்கிறத கண்கூடாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. நன்றி, வணக்கம்.